மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் தை மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு வெள்ளிக்கவச சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் தை மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவ ஸ்ரீ பக்த ஹனுமானுக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம், கலச தீர்த்தம் என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டு துளசி நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ பக்த ஹனுமானை வணங்கி சென்றனர். உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு தை மாத மூல நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு வெண்ணெய்காப்பு அலங்காரம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் உள்ள உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரே கல்லினாலான 18 அடி உயர ஆஞ்சநேயராக பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார். தை மாத மூல நட்சத்திர தின நாளை முன்னிட்டு காலை 10 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டு தொடர்ந்து 11 மணிக்கு நல்லெண்ணெய், சீகைக்காய், பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மாலை சிறப்பு அலங்காரமாக வெண்ணெய்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டிற்காக சதுரகிரி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். பிரசித்தி பெற்றது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டது. குறிப்பாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் 10ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்களுக்கு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சதுரகிரி கோவிலின் அடிவாரப் பகுதியில் குவிந்தனர். பின்னர் அவர்கள் காலை 6 மணி முதல் அனுமதிக்கப்பட்டு பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷத்தை முன்னிட்டு இன்று மாலை சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்திற்கு 18 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டது. மேலும் மலைப்பகுதியில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மோகனூர் ராகவேந்திரர் ஆலயத்தில் ஸ்ரீ புரந்தரதாசர் 50ஆம் ஆண்டு மகோத்சவத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை, பக்தி இன்னிசை சிறப்பு நிகழ்வு, ஏராளமானவர்கள் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் ஸ்ரீ புரந்தரதாசர் ஆராதனை மகோத்சவம் 50ஆம் ஆண்டு பொன்விழா கடந்த 4ஆம் தேதியன்று கணபதி பூஜையுடன் துவங்கி தினமும் அபிஷேக ஆராதனை, பக்தி இன்னிசை நிகழ்வு நடைபெற்று வருகின்றன. நேற்று செவ்வாய்க்கிழமை சிறப்பு வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பு தீபாராதனை மற்றும் பக்தி இன்னிசை நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பகவான் கிருஷ்ணர், ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ புரந்தரதாசர் கீர்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக நாக தேவதைகளுடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் சுவாமிக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சந்தனக்காப்பு சாற்றி வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டன.
தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு அலங்கார தீபம், நாகதீபம், மூஷிக தீபம், ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டனா்.